நாராயணன் நீங்கள் வந்து அடிக்கடி ஒரு கருத்தை குறுக்கிட்டு சொன்னீங்க எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் தடுப்பூசியை வந்து அந்த செயல்திறனை வந்துட்டு விமர்சனம் பண்ணாங்க அதனால தான் மக்கள் வரணும் ஒரு நேர்மையான ஒரு நேரடியான கேள்வி செயல்திறன் முழுமையாக நிரூபிக்கப்படாத தடுப்பூசிகளை படிப்படியாக பொதுமக்களுக்கு செலுத்தி பரிசோதிக்க அளிக்கப்பட்டிருக்கும் அனுமதி சட்டத்திற்கு விரோதமானது இல்லையா மருத்துவ நெறிமுறைகளுக்கு எதிரானது இல்லையா இந்த கேள்வி தானே முன்வைச்சாங்க இல்லை 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 அப்படி சொல்லலைங்க மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து திருமாவளவனவர்கள் விவேக் விஷயத்தில் பேசுனது மக்கள் என்ன எலிகலான பேசினது அதே மாதிரி திரு ஸ்டாலின் பேசினார் மூன்றாவது விஷயம் ட்ரையல் பொழுது அவசர அவசர காலத்திற்கு ஏற்றவாறு அது வந்து முதன்மை பணியாளர்கள் புரிஞ்சிக்கங்க அப்போ இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தும் கூட தொடர்ந்து இந்த தடுப்பூசி குறித்து தவறான எண்ணத்தை மக்கள் மத்தியில விளைவித்தார்கள் நான் வேணும்னா

முதன்மை பணியாளர்களுக்கு துவங்கி வைத்தது வர வர தான் கேள்வி இல்ல வரேன் வர தான் அதாவது அவசர சூழலுக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பயன்படுத்தி கொள்வதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கு நீங்க சொல்லக்கூடிய காலத்துல அந்த நிபந்தனை என்ன என்பதை ஏன் மத்திய அரசு இது வரைக்கும் வெளிப்படையாக வெளிப்படுத்தல யார் சொன்னால் அது என்ன நிபந்தனை சொல்லிச்சுங்க நீங்க புரிஞ்சுக்கிங்க சார் வெளிப்படையா சொல்லிருச்சு என்ன நிபந்தர்கள் எப்பிகிசி ரேட்டு இது மூணாவது ட்ரைவர் முடியல ஆனாலும் நமக்கு அவசரம் இதை சொல்லி விஞ்ஞானிகளுடைய ஒப்புதலோடு தான் அது செய்யப்பட்டிருக்கிறது கோர்ட்ல வந்து மதுக்கூர் ராமலிங்க சொன்ன மாதிரி இப்ப கோர்ட் வந்து எல்லா நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுன்னு சொல்லிடுச்சா சொல்லலையே இல்ல நிபந்தனைக்கு உட்பட்டுனா நாராயணன் வர 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 என்ன நிபந்தனை சார் நான் சொல்றது கேளுங்க சார் இதெல்லாம் கூட கோர்ட்டுக்கு போய் அது குறித்த விளக்கங்களை கொடுத்து மிக தெளிவாக இன்னைக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதானே உண்மை ஒரு அவர் அரசு ஒரு முடிவு எடுக்கிறது விஞ்ஞானிகளுடைய யாரு திரு நரேந்திர மோடி ஆகட்டும் நாராயணன் ஆகட்டும் முக்தர் ஆகட்டும் இல்ல திரு ஸ்டாலின் ஆகட்டும் யாரும் இங்க விஞ்ஞானி இல்ல நல்லா புரிஞ்சு இல்ல இல்ல இது மருத்துவ நெறிமுறைகளுக்கு எதிரானது சட்டத்துக்கு நிலுக்க புறம்பானது அப்படிதான கேள்வி வருது அது நியாயம்தானே இங்க கேள்வி இல்ல மருத்துவ நெறிமுறை ஒன்னு இருக்கு இல்லைங்களா அந்த மூன்று கட்ட பரிசோதனைக்கு பிறகுதானே வழங்கணும் அதுதான் எதிர்க்கட்சிய கேள்வித்தாங்க மருத்துவ முறைகளுக்கு எதிரானதுன்னா கோர்ட் வந்து இது போடாதுன்னு சொல்லுவேன் ஏன் சொல்ல சரி